பவுனியா வாழ்வெட்டு, உயிரிழந்த இளம் தம்பதிகள், யாழ் இளைஞன் உட்பட ஐவர் கைது, வெளிவரும் புதிய பல தகவல்கள், கொழும்பிற்கு ஏற்றப்பட்ட குற்றவாளிகள். யாழில் கோவில்களை உடைத்த சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் 3 கோடி ரூபாய் பணம், விசாரணையில் கூறிய பகீர் வாக்குமூலம். யாழில் ஆண்களுடன் தகாத உறவில் இளம் குடும்ப பெண், பல ஆண்களுக்கு சிக்கல். தையிட்டியில் மீண்டும் பதற்ற நிலை, தொடர் போராட்டம், வீதிக்கு இறங்கிய மக்கள். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து விபத்து, 18 பேர் காயம், 5 ஆபத்தான நிலையில். இலங்கையில் தீரர் ஒருவரால் 8 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், சுற்றி வளைத்த மக்கள். இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தப்பட்ட 15 கோடிக்கும் அதிகம் பெறுமதியான தங்கம், 4 பேர் சிக்கினர். பாடசாலை ஒன்றில் பேய் நடமாட்டம், அச்சத்தில் மாணவர்கள். வவுனியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதல் மற்றும் வீடொன்றுக்கு தீ வைத்த சம்பவத்தில் 21 வயது குடும்ப பெண் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை பெண்ணின் கணவரான 32 வயதுடைய நபரும் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் கொழும்பிலிருந்து சென்று பார்வையிட்ட போலீஸ் தரப்பு ரசாயன பகுப்பாய்வாளர்கள் தீ வைக்கப்பட்ட வீட்டினை சோதனை செய்துள்ளனர். அத்துடன் கிடைக்கப்பெற்ற தரவுகள் தகவல்களின் அடிப்படையில் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய சுற்றி வளைப்புகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த கொலை சம்பவம் பகையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கொடுக்கல் வாங்கல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேநேரம் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 10 பேரில் குறித்த பெண்ணின் கணவரான 32 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். வீடு எரியூட்டப்பட்டமை மற்றும் அங்கு எரிந்த பொருட்கள் தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வினை மேற்கொள்வதற்கு கொழும்பில் இருந்து விசேட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ரசாயன பகுப்பாய்வினை மேற்கொண்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் பல்வேறு தரப்புகளிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். அதேவேளை தமிழர் பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் தலைவிரித்தாடும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சநிலை தோன்றியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவைச் சேர்ந்த 5 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதிகளில் 4 கோவில்களை உடைத்து பணம் மற்றும் தங்கப் பொருட்களை திருடிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவரின் வங்கிக் கணக்குகளில் சுமார் 3 கோடி ரூபாய் பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மானிப்பாய் பகுதியில் உள்ள 4 பிரதான கோவில்களிலும் கொள்ளையடிப்பதற்காக இந்த கொள்ளையன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவங்களின் பின்னர் கொழும்பு திரும்பிய அவர் மீண்டும் ஆலயம் ஒன்றில் கொள்ளையடிக்க யாழ்ப்பாணம் சென்ற போதே மானிப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மானிப்பாய் கோவில்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் உள்ள காட்சிகளின் உதவியுடன் இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் ஆண்களுடன் தகாத உறவில் ஈடுபடும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளம்பெண்ணை பாலியல் தொற்றுநோய் உள்ளாரா என்று பரிசோதிப்பதற்கு பருத்தித்துறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருமணமான 23 வயதான இளம்பெண்ணை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை சாரையடி பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் இந்த பெண் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் அரியாலை பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த இந்த இளம்பெண் பருத்தித்துறையில் நண்பியொருவருடன் தங்கியுள்ளார். குறித்த பெண் சமூக பிறழ்வில் ஈடுபட்டுள்ளார் என்ற முறைப்பாடு பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்று 2 முறை போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் மீண்டும் சமூக பிறழ்வில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டார். முச்சக்கர வன்றியொன்றுடன் அவர் நின்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைதான பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 வயதில் குழந்தை இருக்கிறது. இந்நிலையில் மனைவியின் தகாத நடத்தையை அறிந்து கணவர் பிரிந்து சென்றார். தனது பிள்ளை தற்போது மாமனாரின் பராமரிப்பில் இருப்பதாக கைதாகிய பெண் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 2 முறை எச்சரித்தும் திருந்தாமல் சமூக பிறழ்வில் ஈடுபட்டதால் அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைத்து பாலியல் தொற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறாரா என்று பரிசோதிக்க வேண்டுமென பருத்தித்துறை போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானத்துக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று வருகிறது. தையிட்டியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிலையில் மக்களின் தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் எதிர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பித்த சட்டவிரோதமான திசவிகாரை கட்டுமானத்துக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 4 மணி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலிருந்து நுவரலியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்ததில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கொழும்பு ஹட்டன் பிரதான வீதியின் வட்டவெளி சிங்கள கல்லூரிக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. எதிர்திசையில் பயணித்த பேருந்துக்கு வழிவிட முற்பட்ட போது பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் சுமார் 18 பயணிகள் காயமுற்று வட்டவெளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது படுகாயமடைந்த 5 பேர் ஆபத்தான நிலையில் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மற்றவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வட்டவளை பிராந்திய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். விபத்தின் போது பேருந்தில் சுமார் 100 பயணிகள் பயணித்துள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள காலி மாவட்டத்தில் 8 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 76 வயதுடைய விகாராதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட தீரர் எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு காலி மேலதிக நீதவால் லக்மினி விதான கமக்கி இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார். ஜக்ககா வலகந்துவ பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் விகாராதிபதியாக செயற்பட்ட 76 வயதான தீரர் ஒருவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான தேரர் சிறுமியை விகாரை கரையில் உள்ள வீட்டின் அறைக்குள் அழைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இதனை அவதானித்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்ததோடு சிறுமியை கராப்பட்டிய வைத்தியசாலையில் சட்ட வைத்தியரிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அங்கு சிறுமி துஷ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளதை தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் உறுதி செய்துள்ள நிலையில் விகாராதிபதியை விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து கடல் வழியாக தமிழகத்திற்கு கடத்தப்பட்ட பெருந்தொகை தங்கம் இந்திய மத்திய புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து தனுஷ்கோடி வழியாக கடத்தப்பட்ட 9 கிலோ அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 5.30 கோடி கடத்தல் தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடத்தலில் ஈடுபட்ட தங்கச்சிமடம் மற்றும் மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2 நாட்டுப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர் விசாரணையில் சுங்கத்துறையினர் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகா பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பேய் நடமாட்டம் உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனால் எழுந்த நம்பிக்கையினால் மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பாடசாலையில் படித்த விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவி ஒருவர் கடந்த கொரோனா வைரஸால் உயிரிழந்ததால் அவரின் ஆவி அப்பாடசாலையில் உலவுவதாக வதந்தி பரவி வருகிறது. அண்மையில் எடுக்கப்பட்ட படம் ஒன்றில் உயிரிழந்த மாணவியின் நிழல் காணப்படுவதாகவும் இந்த பாடசாலையின் வலைப்பந்தாட்ட அணி வீரர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை இதனால் மாணவர்களின் வருகை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறானதொரு நிலையில் யாராவது தலையிட்டு உண்மை நிலையினை வெளிப்படுத்தி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிப்பது பொருத்தமானது என்றும் பிரதேசவாசிகள் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வாழ்விட்டு உயிரிழந்த இளம் தம்பதிகள், யாழ் இளைஞன் உட்பட 5 கைது, வெளிவரும் புதிய பல தகவல்கள், கொழும்பிற்கு ஏற்றப்பட்ட குற்றவாளிகள். யாழில் கோவில்களை உடைத்த சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் 3 கோடி ரூபாய் பணம், விசாரணையில் கூறிய பகீர் வாக்குமூலம். யாழில் ஆண்களுடன் தகாத உறவில் இளம் குடும்ப பெண், பல ஆண்களுக்கு சிக்கல். தையிட்டியில் மீண்டும் பதற்ற நிலை, தொடர் போராட்டம், வீதிக்கு இறங்கிய மக்கள். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து விபத்து, 18 பேர் காயம், 5 ஆபத்தான நிலையில். இலங்கையில் தீரர் ஒருவரால் 8 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், சுற்றி வளைத்த மக்கள். இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தப்பட்ட 15 கோடிக்கும் அதிகம் பெறுமதியான தங்கம், 4 பேர் சிக்கினர். பாடசாலை ஒன்றில் பேய் நடமாட்டம், அச்சத்தில் மாணவர்கள்.